மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகளே, வணக்கம், காலை வணக்கம். இன்று நாங்கள் ஒரு சாதாரண ஒரு அலங்காரத்தில் கம்பளம், கம்பளம் இருக்குது, திருமண மண்டபங்கள், விழாக்கள், சமய விழாக்கள் கம்பளம் பேக்கில் இல்லை. கம்பளம் நல்ல கம்பளம் நீர் சதுரமாக இருக்கும், செவ்வகமாக இருக்கும். கம்பளம் இந்த மாதிரி பட்ட கம்பளம் எல்லாம் இருக்குது, சதுர கம்பளம் இருக்குது, நீர் சதுரம் தான் மெயின், அதில் உண்மையான தத்துவம். நீர் சதுர கம்பளம் உள்ள சாதாரணமாக எப்படி வரைகிறது வரைந்து காட்டுவேன். நீர் சதுர கம்பளம் சரியா, காப்பேட் என்று சொல்கிறது, கம்பளம் என்று தமிழில் சொல்கிறது சரியா, நாங்களே ஆரம்பிப்போம். கம்பளமா சாதாரண கம்பளம், கம்பளம் என்ன நீர் சதுரமே இருக்கும், செவ்வகமாக இந்த அமைப்பில் இருக்கிற கம்பளம். இது இந்த மாதிரி அங்கே அரைஞ்சிக்கிறோம், சாதாரண அங்கே அரைஞ்சிக்கிறது இந்த மாதிரி வரும். இது அலங்காரம், சாதாரண அலங்காரம். அந்த கொவ்வம்பளத்தில் கொவ்வையிலே எழுதும், கொவ்வையில் நீங்கள் கண்டுருப்பீங்க, கொவ்வையிலே இந்த அமைப்பு அலங்காரம். இப்படி சாதாரண நாலு மூலையிலேயும் ஒரு இளைஞ்ச அமைப்பை போடலாம். இது எந்த அமைப்பா, சாகுறது இளைஞ்ச அமைப்பு. என்னையிலே நீங்கள் பார்க்கலாம், விஜய் போதும் இதை அடிப்படையாக அமைச்சு கொண்டு வேறையிலையும் பாவிக்கலாம், சிவத்தமிழில் பாவிக்கலாம், விட்டு இது பார்த்த கோபம்படையில் அமைப்பாங்க. இதுவே ஒரு சாதாரண அலங்காரம், வட்டம் பாதி வட்டமாக சதுர வட்டங்கள் போது நிலப்பிறது தானே, நிலப்ப ஏதாவது அலங்காரம் செய்தால் சரி, எப்படியும் இருக்காது அலங்காரது கட்டுப்பாடு இல்லை, ஏதாவது அலங்காரம் இருந்தால் அதுதான் இருக்கணும் அப்படியான இது அமைப்பாக இருந்தால் சரி. நடுவில் இப்போ நாங்கள் கோயில் இந்து சமயத்தில் நாங்கள் கோயில் எடுத்துக்கொண்டால் வேல் முருகனுக்கு இருக்கோம், முருக வேல் முருகன் நாங்கள் சைவ சமயத்துக்கு வேலா வேல் அடையாளம் நீங்கள் கோயிலுக்கு போகிறபடியும் அப்படி தருவோம், வேல் பீபூதி வேல் வேல மையமாக வச்சுக்கொண்டு வேல் இலையில் இலைன்னு வெற்றில இலைன்னா அதை வேல் பார்த்துருப்பீங்க, சைவம் ஆகிறது அலங்காரம். வேறு சின்ன அலங்காரம் போட அலங்காரம் வேல் வட்டம் குறி இதான் குறி பீபூதியும் பொட்டும் இதாவது வேறுநாள் இது ஒரு அலங்காரம். அலங்காரம் ஒன்றிய சூழலில் இந்து சமய சமயம் ஒரு வேறு அலங்காரம் போட்டு பிள்ளைகளை பார்த்துருப்பார், கோயிலில் பா நல்ல அலங்காரம் நிறங்கள் ஊட்டி பச்சிலை போடலாம், இலைய இலைய பச்சிலையாக போடலாம் நாங்கள். நீங்கள் பெண்கள் சோக்காளர்கள் சரியாக வருமா, இது நாங்கள் பீனா வராதுறோம் அழுத்திக்கிற முடியாது. நீங்கள் கொப்பியில் நீங்கள் விரையும் பொழுது அமைப்பாக வரும், இளைஞ்ச அமைப்பு விடவடிய விடாது. இலைகள் அலங்கார அலங்கார இல தானே, மஞ்சள் இளைஞ்ச நிறமாக கடும் பச்சை, குருத்து பச்சை, தனி பச்சை, கண்ணுக்கு குளிச்சு அதே பச்சை வர்ணம், அதனால் பச்சை வர்ணத்திலே இருக்கு, கம்பளம் பச்சை வர்ணங்களே இருக்கணும். அது பழங்க பார்த்தீங்களா, மேல் கம்பளம்
ஓகே. பச்சை கம்பளை தான் கம்பளம், பச்சையாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக தான் பச்சை. அவங்க பச்சை வடிவ அமைப்பு கொண்டது தான் சொல்லப்பட்டுள்ளது. சாதாரண ஒரு கம்பளம், நெரிசல கம்பளம், வேல் ரெண்டு சுழி சுருள்ஸ், இது ஒரு கம்பளம். நாங்கள் அதை கம்பளம் சரியா, இவரு கம்பளம் பண்ணி சிறுவர்கள் கலைஞர் கொண்டு சொல்லுவாங்க. உங்களை கஷ்டப்படாமல் சொல்கிறது தான் இப்படியான சித்திரம், சிறுவர் சித்திரமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். வேறு இலக முறையில் கஷ்டப்படாமல் திருவள்ளம் இப்படி அமைப்பு தான் சமைச்சேன். எங்கும் அந்த சமைச்சிதாக இருக்கு சார். நீ அதை பாதி வட்டம் பாதி வட்டம், நாலு கோ மூலைகளிலும் இலை அமைப்பு, நடுவில் வேல் ரெண்டு சுழி சக்கரம் இப்படிலாம் காணும். ஏதாவது அலங்காரமாக தான் சரி, அதை சொல்வது கம்பளம் பண்ணு சரியா ரைட். இது பண்ணு அடுத்து இது ஒன்று கம்பளம், இரண்டாவது கம்பளத்தை எடுக்கப்புறம் அடிக்கிறேன். சரி, இது மாதிரி அலங்காரம் இப்படி முக்கோணமாக பிரித்து போட்டு வட்டம், இது மாதிரி அலங்காரம் அலங்காரம் எப்படியும் சொல்லலாம். பார்த்தீங்களா, ஒரு ஆணில் முகம்புல கடவுள் இது அலங்காரம். இப்படியே சொல்லலாம், சிறுவர்கள் சித்திரத்தை ஆர்வமாக தரும் பொழுது இதுதான் நம்புகிறேன், சந்தோஷமாக தரலாம். என்ன தருனாலும் சித்திரம் தான். பார்த்தீங்களா உங்கள் அமைப்பே, பார்த்தீங்களோ அலங்காரம் எந்த மாதிரி கூட மனம் போதும் அதை வரைந்தால் சித்திரம், இலக முறை சித்திரம். கண்டிப்பு யாராக இல்லை, அப்படித்தான் இருக்கிறவனும் இப்படித்தான் இருக்கிறவனும் இல்லை, சித்திரம் இல்லை. அதான் சித்திரத்தின் தலைவிழா கண்டு டெஃபினேஷன் டேட், எப்படித்தான் இருக்கிறவனும் இப்படி இப்படியும் கருறான் சித்திரம். இதுவும் சித்திரம் தான், அதாவது உங்களோட மனதில் பிடிச்சி அலங்காரம் வந்தால் சித்திரம் தான். சிறுவர்களுக்கு கட்டுப்பாடு இல்லை, விளங்குதான். சிறுவர் அதை இப்படியாக எடுத்து கொள்வார்கள், அப்படி இப்படி அல்லது அப்படி ஒன்று இல்லை, இது சித்திரம் தான், எல்லாம் சித்திரம். பார்த்தீங்களா ஒரு அமைப்பு பார்க்குறமே ஒரு உருவம் வர வந்துடும் முடிவு ஒரு ஆக்காரங்க. இது நாங்கள் சொல்வோம், ஒரு ஆள் வேறு மாதிரி தான் சொல்கிறார்கள். ஒவ்வொரு கேஜி ஒரே இதே போல திருப்பி சொல்கிறார். சரி, இது ஒரு சித்திரம் அடிக்கல். மூன்றாவது முறை, இன்னும் ஒன்று முறை சரி, இன்னும் அடுத்தது இதையே கொண்டு அலங்காரம் போடுவோம். இல்லை எல்லாமே இல்லையடா உள்ளூர் இல்லை. புரியல இல்லை இல்லை இலை கொண்டு அலங்காரம் பாம்பும் இல்லை என்ன இல்லையா பிளாவில் படுத்துறையில
இருக்கோ ஒரு வர்ணங்கிறது எல்லாம் சரி. அதுங்களா இந்த ஒரு அமைப்பாக இருக்கிறது, எந்த இலைகள் பூரணப்படுத்தப்பட்டுள்ளது, அந்த கோடுகள் இந்த பெட்டியை செவ்வகமான வடிவ விளிம்பை பெற முழுக்க இலைகளும் வர்ணங்களால் எப்படிலாம் விரிவ அமைப்போல் வரும். எப்படியும் இந்த நேரம் தரும் இது எப்படியும் அது ஆகலாம் இலகு வழி சுற்றலாம். இந்த நாங்கள் வளர்ந்து சரியான முறையில் வளர்ந்துனா நாங்கள் இறந்துடும். இதான் இந்த வெளிக்கோள் வெளிப்புற கோள்ளாக உள்ளது வர்ணங்களை நீர் அழிக்க முடியாது. நீங்கள் மஞ்சள் போடலாம் நீளம் செப்பு அழிக்காத அப்படி அலங்கார வர்ணங்கள் பார்க்கலாம். இலகு வழி ஆடை தயாரித்து ஒரு துணி அலங்காரமாகவும் எடுக்கலாம். துணிக்கு சிறிய துணி அலங்காரத்துக்கெல்லாம் இப்படித்தான டிசைன்களை ஜப்பானில் போடலாம். இதை நாங்கள் துணியில் பிரிண்ட் பண்ணோன்னு பெரிய வழி அழகாக இருக்கும். பழத்தில் நாங்கள் பழத்தில் பார்த்து சிறுமியாக இருக்கும். நீங்கள் துணி பக்கவர்களில் போட்டு அடித்து போட்டால் பிரிண்டில் ஒரு அலங்காரமாக வரும். நிறமான அப்புறம் சேல்டுகள் பிக்கன சரம் பெண்கள் ஆடை சட்டை லுங்கி அதற்கு உடுப்பு துணிகளும் இப்படி அந்த அமைப்போல் போடுவாங்க. நெடு பூக்கள் அதுகளை சிரிக்கதை பட்ட பார்த்துடாமல் எழுந்த மாதிரில ரெண்ட மாதிரி சரியா இதை நான் அழிக்கிறேன். சரி அடுத்தது இதே மாவாறு தான் முக்கோணங்களை கொண்டாடி வர அவ்வாறு கருத கொண்டாடிதான் இதே மாவாறு தான் முக்கோணம் முக்கோணம் கொண்டாடங்க இந்த அலங்காரம் இது லட்சியம். இது செவ்வக வடிவமான கோடுகளாக அலங்கரிக்கப்பட்டது கருங்கல்லால் உள்ள அமைப்பால். போட்டு முறைகள் பார்த்தீங்களா, பின்பாதற்குள்ளே ஒரு சின்ன அலங்காரத்தை போடுவோம். நீர் வட்டம் கம்பளம் தாங்க இலகு வழி அலங்கார கம்பளம் சரியாக பார்த்தோம். இலகு வழி கம்பளம் அலங்காரம் உங்களோட மனவின கருக்கள் சரியான முயற்சி. அப்போ உங்களுக்கு இலகு வாங்கினதும் சந்தோஷமாக இருக்கும். சிறு பொருளும் பழம் வந்து சந்தோஷமாக இருக்கும். நான் திருநா வளஞ்சேரி எல்லாம் சரி இதுக்குள்ள காரணங்களை நீங்கள் எதிர சிவப்பு மஞ்சள் போட்டு அலங்கரிக்கலாம். கோடுகளும் நீள்வட்டங்களும் போட்டு இலகு வழி அலங்காரம் அடுத்து சரியா அடுத்த போடுறேன். இதை ஓடிக்கிறாங்க பாருங்கள். இதை ஓடி அலங்காரம் பெரிய ஒரு வட்டக்கல்ல பேப்பர் முழுக்க அலங்காரம் இது மாதிரி அலங்காரம் தான். பிள்ளைகள பிடிச்சி பிடிச்சி போல் வரை
அதாங்க இதனுடைய ஒவ்வொரு விதமான வர்ணங்கள் அடிக்க சித்திரம் வரும். வேறமாக வட்டங்கள் போடலாம். வட்டம் தான் இப்படி அழைச்சுவோம். இதோட வட்டம், இங்கே வட்டம், இது அலங்காரம், இது ரொம்ப அலங்காரம் புரிய. நாங்கள் உடனே பார்த்து வரையவில்லை, இதை அடிப்படையாக சொல்லி வரைகிறோம். நாங்களாக ஆக்கப்பட்ட அலங்காரம், இதில் வர்ணங்கள் போட்டு எடுக்கலாம். இது நல்ல உங்களுக்கு சந்தோஷமாக விரும்ப விளக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல இலகுவாக நம்மளுடைய மாணவர்கள் சித்திரம் வரையும்போது சந்தோஷமாக்குகிறோம். இது நடக்கிற விதையில் பிழைக்கிறோம். நினைஞ்சு வந்தால் பிறகு தொடங்குகிற என்னென்ன அத்திவாரத்தை சொல்லலாம். அத்திவாரம் இருந்தால் ஆசை வரும், விருப்பத்தை உண்டாக்குவதற்கு தான் இந்த சித்திரம். சில பேர் அதை பிழையாமல் இருப்பார்கள். மாணவ இதுகள் எப்படினாலும் சரி அப்போ நடக்கிறவர்கள் ஆரம்பம் வரும். முதல் தளத்திலேயே கொஞ்சம் கஷ்டம் வந்தால் பிறகு போகிறோம். முதல் தளத்தில் சினம் வந்தால் பஸ்ஸு காவனிக்கிறோம். பஸ் ஒரு அடியில் செய்வோம், பெரிய சினப்பட்டு நாங்கள் மனதில் காவல ஒன்று வீட்டில் போவோம்னு சொல்லுவோம். அது போல் பஸ்ஸை விதை செய்கிறது தான் எங்களை முறை, பஸ்ஸை விதை செய்கிறது தான் எங்களை முறை. சரியா, மனம் குழம்பாமல் பஸ் வந்தால் சந்தோஷம். அது அப்போ தான் இருக்கும், பஸ் வந்ததுனால சந்தோஷப்படும். பஸ் விராண்டி மெனக்காவில் அப்புறம் சித்திரம் வரையும் போது சித்திரம் பெரியாத விராண்டு சொல்லுவார்கள். சித்திரம் பெறுறதுக்கு இதுதான் வழி விடாங்க. அடுத்தது சித்திரத்திலே வெறுப்பு கொள்ள தேவையில்லை, விருப்பம் அடைஞ்சது. வெறுப்பு வராமல் விருப்பம் அடைவதற்காக இந்த சித்திரம் வரையும். மற்றது இப்படியாக இதுவும் செய்யலாம். கோல் அடைஞ்ச படமும் குழம்பு போல பிடிக்க போகணும். சரி, பிள்ளைகளை பாருங்க. இந்த வட்ட அலங்காரம் அந்த மூணு வரது இதேபர வட்டம் போடுவோம், இதேபர வட்டம் போடுவோம். வட்டம் எல்லாம் சிறுவர்கள் மனதில் விருப்பமாக விடக்கூடிய அமைப்பில் இருக்கிறோம். ஒன்றும் கஷ்டப்படாமல் மன விரக்தி வராமல் கீழ் சரிவது இல்லைன்னு சொல்ல தேவையில்லை. இது எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கிறாலும் சித்திரம் தான், எப்படி இருக்கிறாலும் சித்திரம் தான் வரும். சிறிய வட்டம் இது எல்லாம் வட்டங்கள் கூட சரி. அந்த பேப்பர் தாழ நிரப்புனா சரி வர்ணங்கள், அதுதான் சித்திரம். அதான் அப்படி இருக்கிறோம், இப்படி வர கட்டுப்பாடு இல்லை. இலைகள் வந்து அமைப்பில் வருது. சரி, இது சித்திரம் அப்படிங்கதான். இது அலங்கார கம்பளத்தை எடுக்கிறேன். அலங்கார கம்பளம் அது அலங்கார துணி, சீத்த துணி என்று சொல்கிற பழையாக்கள் துணி என்று. இப்போ துணிகளுக்குள்ள சட்டு எளிமையை தகுறபடியாக துணி வாங்கி தைக்கிறது இல்லை. இப்படியான துணிகளை அடித்து நல்ல வர்ணங்கள் போட்டு அந்த பத்தி துளிரியெல்லாம் சிங்கள இடங்களெல்லாம் அதிகமாக பத்திக் சட்டுகளில் செய்கிறது இந்த முறை தான். அடுத்தது சரியா, யாப்பாளர்கள உறவு வெளியிடங்களில் வரையிலாக பண்ணி பார்த்துருவாங்க. அடுத்தது அவ்வாறு அவ்வாறு ஒன்று செவ்வகமான வடிவம், அதையும் நாங்கள் இந்த கேட் வடிவமாக இருந்தது. இந்த ஊர்களில் கேட்களும் இந்த வாழ்ச்சி வரைந்தோம். அது சுற்றுணி எல்லாம் பெறும் ஊர்களில் கதவு அந்த அமைப்பிலும் பெறும். எல்லாம் செஞ்ச கோடுகள் வட்ட பாதி வட்டம் மேல வட்டம் இதுபோல் துணி வகை வெற்றி துணியோடு சம்மந்தப்படலாம். Thank you.
குறுக்கியல் அலங்காரங்களை கொண்டு அமைக்கப்பட்டது. முக்கோணம் சரி, இது ஒரு அலங்கார துணி. நான் எழுதி அடித்து பிரிண்ட் எடுத்தோன்னே அழகாக இருக்கும். வர்ணம் கூட இப்போ இப்போ வெளிப்புற கோடுகள் லைன் அவுள் லைன் இருக்கிறோம். அந்த வர்ணங்கள் கூட சரியாக வரும். சமைச்சியாக வர்ணம் அது கூட பெஞ்சியன் சோக்கு பிக்காசோ சோக்காக சரி வரும். இப்போ நாங்கள் என்னென்ன கேட்குறாங்க, பேனியாதான் கேட்குறோம். இது சித்தத்துக்குரிய உபகரணம் இல்லை, பேப்பரில் வசதி இல்லை. இந்த எழுத்தளம் போர்டில் நாங்கள் பழத்தை உருவாக்கி வெளிப்புற படங்களை காட்டுறோம். வேறு சொல்லுங்க அடுத்தது காரங்கள் பிள்ளைகள் ஒரு சாதாரண ஒரு உற்சவம். அதுலேயும் அந்த இது வெறும் ஒரு ஒரு பெண் துணி நிற்கிறான்ல அமைப்பு எடுப்பு இது ஒரு அலங்காரம் உள்ள ஒரு பெண் ஒன்று துணிஞ்சு அறுவடை செய்யும் அப்படின்னு செய்கிறான் பாருங்கள். சாதாரண கட்டிக்கிறாங்க. இது ஒரு அலங்காரமாக இது ஒரு ஆக்கள் ரூபம் பெறும். இது ஒரு வெற்றி அலங்காரம் ஒரு வைப்போம். இந்த ட்ரெடிஷனல் ஆர்ட்னு சொல்கிறது எல்லாரும் இது அமைப்பு வந்தால் சரி, அதனால் நேரம் வயலோடு சம்மந்தம் இந்த பாரம்பரிய ட்ரெடிஷனல் ஆர்ட்டோடு சம்மந்தப்பட்ட இது இதுவாக அமைப்பு இருக்கும். அந்த பங்காளி முறை ஏன் அந்த அந்நியகாலம் அது சொல்ல பாரம்பரிய ட்ரெடிஷனல் ஆர்ட்னு அந்த அமைப்பில் வச்சு நான் ஒன்று வரைகிறேன் பாருங்கள். இப்போ நாங்கள் பூர்ணமாக வரது காட்டுறேன். கடிச்சாலும் பெண்கள் நிற்கிறது பெண்கள் கம்பளத்தில் அந்த அலங்காரம் இருக்கும். முகம் இந்த கண்ணுக்கு வராத இந்த ஃபோம்ஸ் அந்த அமைப்பு அமைப்பு கட்டமைப்பு நிறத்தில் Thank you.
சூரியன் பாரம்பரியங்கள்னா வயதில் வேலை செய்யணும் போல படம் பாரம்பரியமுடைய அந்நிய காலத்தில் முடியாத படங்களுக்கு மதிப்பு சூரியன் அந்த சித்திரம் அந்த ஆரம்ப காலத்தில் இப்படி தான் சித்திரம் அந்த ஆரம்ப காலத்தில் அந்த சித்திரத்தை வரையணும். இது சித்திரம் சுவர்கள் பார்த்துக்கோம் அம்சம் மட்டும் தெரியும் ஒரு வித்தியாசமான சித்திரம். ஜப்பான் வழியாக அப்படியான நகரில் வாழது இலங்கையில் மக்களவை நுழையில் சிங்களாக்கள் விரைகிறது ஒரு வகையான சித்திரம். சுழவியம் இருது நாங்கள் அத்தனை சரியா இப்போ விளங்குதா இது ஒரு வகையான சித்திரம் இன்னும் பலவிதமான சித்திரங்கள். அடுத்தது வகையான சித்திரம் மரங்கள் வகை போட்டி சித்திரம் மரங்கள் மரங்களை வச்சு ஒன்று சித்திரம் வச்சுருக்க மரம் மரம் இது வேர் இது கொப்புகள் கணக்கள் கணக்கு விவகாரங்கள் வித்தியாசமாக ஒரு வட்டம் நாங்கள் அலங்கார அமைப்புகள் தான் எல்லாமே அலங்காரம் நிறத்தை வச்சு அலங்காரம் நிறத்தை வச்சு அலங்காரம் வரும் சுருடுகளும் நீர்கோடுகளும் உதய நிலத்தில் உதய வர்ணம் ஒரு பச்சை கலந்த இதில் இதுமாதிரி அலங்காரம் இது இந்த வட்டங்களுக்கு வர்ணங்களில் உள்ள துணி அலங்காரமாக இருக்கிறார் மரத்தையும் அடிப்படையாக வச்சுக்கிற அப்படின்றது சித்திரமைப்பு. அடுத்தது விவகாரங்கள் கோடுகளை போட்டுள்ளது கோடுகளை அதை போட்டுள்ளது பெண்களாக வித்தியாசம் ஒரு நாடு வித்தியாச ஓவியர் அதே நாடுன்னா அப்படி தான்
வளைகோடுகள் அதுகள் அலங்காரம் போட்டு அலங்காரம் பார்த்தீங்களா, உரு அமைப்புகள் இருக்கிறது. அச்சா, இதுவும் ஒரு வகைச்சி திறந்தான் அலங்காரம், துணி அலங்காரம். சரியா, இதை நீங்கள் பிள்ளை ஞாபகம் வைத்து வரைந்து வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.